உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். அன்றாடம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். கானா வாழை என்று சொல்லுகின்ற கன்றுக்குட்டி புல் சிறிது எடுத்துக்கொண்டு, அதனோடு தூது வேளை இலை எடுத்துக்கொண்டு, இவை இரண்டோடு முருங்கை பூ சேர்த்து மூன்றையும் சம அளவாக எடுத்து 10 கிராம் அளவுக்கு அரைத்து விழுதாக்கி பாலோடு கற்கண்டு சேர்த்து, அன்றாடம் ஒரு வேளை ஒரு மண்டலம் நாம் பருகி வருகின்ற நிலையிலே அது தாது பலப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஆண் மலடு என்று சொல்லுகின்ற மேல் இன்ஃபெர்டிலிட்டி என்கின்ற மலட்டு தன்மையை போக்கக்கூடியதாக, விந்து உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக, குழந்தை பேரை கொடுக்கக்கூடியதாக இந்த 3 மூலிகைகளும் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயிலே, ட்ரைடாக்ஸ் ப்ரொகம்பென்ஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கிணற்று பாசான். கிணறுகளிலே அது கொடியாக மஞ்சள் பூக்களை பெற்று பசுமையான இலைகளை பெற்றிருப்பது கிணற்று பாசான். தலைவெட்டி பூண்டு என்று கூட இதை சொல்லுவது வழக்கம். இந்த கிணற்று பாசான் ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே இதை அரைத்து வெட்டு காயங்களின் மேலே போடுகின்ற பொழுது காயங்களை வெகு சீக்கிரத்திலே ஆற்ற வல்லதாக திகழ்கிறது. த ப்ரூயிசஸ் என்று சொல்லக்கூடிய சிராய்ப்பு காயங்கள், அடிப்பட்ட காயங்கள், இவற்றின் மேலே இந்த கிணற்று பாசான் இலையை போடுவதனாலே இரத்தத்தை நிறுத்துவது மட்டுமல்லாமல் புண்களை வெகு விரைவிலே ஆற்றும் வல்லமை உடையது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, அச்சிராந்தஸ் ஆஸ்பெரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பிரிக்லி சாஃப் பிளான்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, அபமார்கி அபமார்கா என்றெல்லாம் வடமொழி பெயரை பெற்றிருப்பது, உத்தரேணி என்று தெலுங்கு பாஷையிலே பெயர், நாயுருவி என்று தமிழிலே இதற்கு பெயர், மாமுனி என்று கூட இதற்கு ஒரு அழகான பெயரை, மதிப்பு மிக்க பெயரை வைத்திருக்கிறார்கள். ஒரு நல்ல முனிவரை போல இந்த சமுதாயத்துக்கு இது பயன் தருவதை குறிப்பிட்டு அப்படி ஒரு பெயரை தந்திருக்கிறார்கள். இது ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்ற செய்யும் தன்மையுடையதாக இருப்பதினாலே குருதிப்போக்கு, சீதபேதி, வெள்ளை ஒழுக்கு இவற்றையெல்லாம் நிறுத்துகின்ற வல்லமை உடையது. ஆன்டி பீரியாடிக் என்கின்ற வகையிலே முறைவிட்டு வருகின்ற அத்துணை நோய்களையும் போக்கக்கூடிய தன்மை உடையதாக இது மருந்தாகி பயன் தருகிறது. ஆல்டரேட்டிவ் என்கின்ற வகையிலே உடல் தேற்றியாக இது நமக்கு பயன் தருகிறது. நோயுற்ற பின்னாலே உடல் தேறுவதற்கு இது நல்மருந்தாகி பயன் தருகிறது. ஒரு நெர்வைன் டானிக் என்ற வகையிலே இது நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தருகிறது. குறிப்பாக த மெமரி பூஸ்டர் என்கின்ற வகையிலே ஞாபக சக்தியை அதிகப்படுத்தி ஞாபகத்திலே வைத்து கொள்ளக்கூடிய தன்மையை இது அதிகப்படுத்துகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, இதனுடைய சமூலத்தை நாம் பிரசவித்த பெண்களுக்கு கொடுக்கின்ற நிலையிலே அவருடைய கருப்பையிலே தேங்கி இருக்கின்ற அழுக்கையெல்லாம் வெளித்தள்ளக்கூடிய வல்லமை உடையது என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது. இந்த நாயுருவி எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு நாயுருவி இலையை பயன்படுத்தி உள்ள உறுப்புகள்லையும் சுரப்பிகள்லையும் ஏற்படக்கூடிய வீக்கம் மற்றும் கட்டிகளை கரைக்கக்கூடிய ஒரு மருந்திப்பு தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள் நாயுருவி சமூலம், மிளகு, மஞ்சள், தேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். நாயுருவி சமூல பொடி வச்சுருக்கோம், இந்த சமூல பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நாட்டு மருந்து கடைகளில் நமக்கு கிடைக்கும். நாயுருவி செடியை அப்படியே முழுமையாக காய வச்சு அதை பொடி பண்ணி கொடுப்பாங்க. இந்த பொடி நம்ம 1/2 ஏக்கரண்டி அளவு சேர்த்துக்கலாம். நமக்கு இலை ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சது அப்படின்னா, நாயுருவி செடி ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுன்னா இது அப்படியே நம்ம எல்லா பாகங்களையும் பயன்படுத்தலாம். இதோட வேர்லேருந்து
இலைகள் மற்றும் விதைகள் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த நாயுருவி சிறந்த வீக்கம் கரைச்சியாகவும் கட்டி கரைச்சியாகவும் செயல்படும். நமக்கு உள் உறுப்புகளில் வீக்கம் ஏற்படும் பொழுது, குறிப்பாக லிவர், பேங்க்ரியாஸ், ஸ்பிளீன் போன்ற உள் உறுப்புகளில், கல்லீரல், மண்ணீரல், கணையம் போன்ற உள் உறுப்புகளில் வீக்கம் ஏற்படும் பொழுது நம்ம நாயுருவி கஷாயம் ஆரம்ப நிலையிலே எடுத்துக்கிட்டோம்னா அந்த வீக்கம் அதுலேயும் சரியாயிடும். அதே போல் ஒரு சில நேரங்களில் நம்ம கீழே விழுந்து அடிபடும் பொழுது நமக்கு மசில்ஸில் வீக்கம் ஏற்படும். அந்த மாதிரி இருந்தாலும் நாயுருவி கஷாயத்தை உள்ளுக்கு குடிச்சிட்டு நாயுருவி இலையை அரைச்சி மேலே நம்ம பற்றா போட்டுட்டு வரும்பொழுது இந்த வீக்கம் கம்மியாகும். தைராய்டு போன்ற நாளமில்லா சுரப்பிகளில் நமக்கு கட்டிகளும் வீக்கமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எண்டோக்ரைன் கிளான்ஸில் நமக்கு வீக்கமோ அல்லது கட்டியோ இருந்ததுன்னா நாயுருவியை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். தொடர்ந்து இதை உள் மருந்தாக பயன்படுத்திட்டு தைராய்டு கட்டிக்கு கூட நம்ம வெளிப்பூச்சி மருந்தாக நாயுருவி இலை பசையை அப்ளை பண்ணிட்டு வரலாம். அப்படி பண்ணிட்டு வரும்பொழுது கட்டிகள் கரையும். அதே போல் பெண்களுக்கு மார்பகத்தில் ஏற்படக்கூடிய ஃபைப்ரோ அடினோமா போன்ற கட்டிகளுக்கும் லைப்போமா போன்ற கட்டிகளுக்கும் இது நம்ம உள் மருந்தாகவும் வெளிப்பூச்சி மருந்தாகவும் பயன்படுத்தலாம். இதோட நம்ம மிளகு சேர்க்கணும். வெறுகடி அளவு மிளகு தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு கடைசியாக தேன் சேர்க்கணும். நல்லா இந்த இலை வேகணும். இதில் அந்த அளவுக்கு நம்ம சிறு தீயில வச்சு கொதிக்க வைக்கணும். நாயுருவி இலை மற்றும் தொட்டாசினிங்கி இலை இவை இரண்டையும் சம அளவு எடுத்து அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிட்டு மைய அதையும் நம்ம வீக்கங்களுக்கு பற்றா போடலாம். ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஹெர்னியாக்கு கூட நம்ம அதை மருந்தாக பயன்படுத்தலாம், எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணலாம். ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கோளத்தில் ஏற்படக்கூடிய வீக்கத்துக்கும் இந்த நாயுருவி மற்றும் தொட்டாசினிங்கி சேர்ந்த சமூலத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த கஷாயம் இப்போ தயாராகிடுச்சு, இதை வடிகட்டிடலாம். சர்க்கரை நோயாளிகள் தொடர்ந்து நாயுருவி சமூல கஷாயம் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அவர்களுக்கு ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவும் கம்மியாகும். நாயுருவி சமூலம், மிளகு, மஞ்சள் மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது நாளமில்லா சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் கட்டிகளை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, ஓதமுறு சோபை உயர் பாண்டுவையும் போக்கும், தீதரு காமாலை நோயையும் தீர்க்கும். ஓதமுறு சோபை உயர் பாண்டுவையும் போக்கும், தீதரு காமாலை நோயையும் தீர்க்கும். எது என்று கேட்கின்ற பொழுது இந்த நாயுருவி. இதை அகத்தியர் குணப்பாட நூலிலே சொல்லியிருக்கிறார்கள். இந்த நாயுருவி சமூலத்தை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது பாண்டு ரோகம் என்கின்ற வீக்கத்தை வற்றச் செய்யக்கூடிய தன்மையுடையது. ஒரு டையூரிட்டிக் என்கின்ற நிலையிலே இது எந்த வகையிலே நாம் தீநீராக எடுத்துக்கொண்டாலும் சரி, சூரணமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, இது தேவையற்ற நீரை வெளித்தள்ளி வீக்கத்தை கரைக்க செய்வதாக திகழ்கிறது. இதனுடைய இலைகளை நாம் உள்ளுக்கு சாப்பிடுவதனாலே ஆசன வாயிலே இருந்து வெளித்தள்ளுகின்ற குருதிப்போக்கு, அதிகமான மாதவிலக்கு, த மெனோரேஜியா என்று சொல்லக்கூடிய மாதவிலக்கு, சிறுநீரிலே குருதி வடிகின்ற நிலை, ஹேமச்சூரியா என்று சொல்லுகின்ற நிலை, இப்படி எங்கு குருதி கசிவு இருந்தாலும் அதை நிறுத்தக்கூடிய ஸ்டிப்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த நாயுருவி பெற்றிருக்கிறது. அதோடு கூட முறை வைத்து வைக்கக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் சரி, வயிற்று வலியாக இருந்தாலும், காய்ச்சலாக இருந்தாலும், பேதியாக இருந்தாலும், இப்படி முறை வைத்து வருகின்ற நோய்கள் எதுவாக இருந்தாலும் போக்கக்கூடிய ஒரு நல்மருந்தாக இது விளங்குகிறது. இதை மேற்பூச்சாக பூசுகின்ற பொழுது கடி விஷங்கள், அதாவது காணாக்கடி, தேள்கடி, வண்டுக்கடி இவற்றுடைய விஷங்களை முறிக்கக்கூடிய வல்லமை உடையதாக மேற்பூச்சாக இதனுடைய இலைகள் பயன் தருகிறது. இந்த நாயுருவி இலையினுடைய அரிசியை சாப்பிடுவதனாலே பசியை அடக்குகின்ற தன்மையுடையதாக விளங்குவதனாலே முனிவர்கள் தவம் இருக்கின்ற பொழுது பசியினாலே துன்பப்படாத நிலை வருகின்ற வகையிலே இந்த அரிசியை சில நாட்கள் சாப்பிட்டுவிட்டு பசியை அடக்கி தவம் செய்வார்கள் என்பதை நாம் அறிகின்றோம். அந்த வகையிலே இந்த நாயுருவி என்பது ஒரு அற்புதமான மருந்தாகி நமக்கு பயன் தருகிறது என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, ஆடையிலே ஒட்டி கொள்ளக்கூடிய கூர்மையான விதைகளை உடைய இந்த நாயுருவி
அற்புதமான மருத்துவ குணங்களை பெற்றிருக்கிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.